ஓம் சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், சிலர் இறுக்கமாகின்ற போது அல்லது குழம்புகின்ற போது அவர்களை பௌதீக கவர்ச்சியை காட்டியோ அல்லது பௌதீக பொருட்களை வழங்கியோ அந்த இறுக்கத்திலிருந்து அவரை விடுவிப்பதற்கு முயற்சிப்பது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நான் விளங்க வேண்டிய முக்கியமான விடயம், பௌதீகமான முறையில் நாங்கள் அதை அணுகுனோமாக இருந்தால் பௌதீகம் எப்போதும் அடுத்த கட்ட தேடலை நோக்கித்தான் அவரை நகர்த்தும். அதாவது ஒரு பொருளை கொடுத்தால் அதைவிட சிறந்த பொருளை எதிர்பார்த்துத்தான் அவருடைய நிலை மாறும். தற்காலிகமாக அவர் லேசாகிறது தெரியும், ஆனால் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை திருப்பி வருகின்ற போது அதே பௌதீக பொருள் அவரை சரிப்படுத்தாது, அதை விட பெற்றதான ஒன்றை அவர் எதிர்பார்ப்பார். இதனால்தான் நான் யாராவது இறுக்கமாகின்ற போது அல்லது பாரமாகின்ற போது அவரை விளிமியம் சார்ந்து சரிப்படுத்த முயற்சித்தேனாக இருந்தால் அது எந்த காலத்துக்குமான தீர்வாக அமைந்துவிடும். அப்படி எந்த காலத்துக்குமான தீர்வாக அமைந்தால் அவர் சூழ்நிலையைக் கண்டு அஞ்ச மாட்டார், அவர் தன்னை லேசாக்கிக் கொள்வார். பௌதீகமானது எப்போவுமே எல்லா சூழ்நிலைக்கும் தீர்வாக அமையாது, ஆனால் ஆன்மீகம் சார்ந்த விளிமியங்கள், அதாவது நான் விளிமியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், விளிமியத்தின் ஊடான தீர்வு எப்போவுமே உத்தரவாதமானதாக இருக்கும். அது வேறு விளைவுகளை கொடுக்காது. அவரை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான முறையில் மாற்றமடைய செய்யும் இந்த விளிமியங்களை அணுகுகின்ற போது. பாரமாகுவதற்கு பிரதானமான காரணமே விளிமியங்கள் அல்ல, சடப்பொருளில் உள்ள அதீத எதிர்பார்ப்பு. ஆகவே மீண்டும் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக நாங்கள் எதையாவது தீர்வுக்கு முயற்சித்தோமாக இருந்தால் அது அவரை மேலும் சிக்கலுக்கும் கூட கொண்டு சென்றுவிடும். ஆகவே இறுக்கத்தையோ பாரத்தையோ தூய்மையான அன்பு, அமைதி, சந்தோஷம் போன்ற விளிமியங்களினூடாக தீர்ப்பதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். ஓம் சாந்தி.